குறிப்பாக உலக அளவில் 160 நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏறக்குறைய 500,000 பேர் பாதிப்படைந்து 50,000 மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிற நிலை. எனவே இது நிலை 1 நிலை 2, அதாவது இந்த கோவிட் வைரஸ் வந்து ஸ்டேஜ் 1 டு ஸ்டேஜ் 1 தாக்கம், இது 3rd கட்டத்துக்கு போயிடக்கூடாது. இந்த 3rd கட்டத்துக்கு போகாமல் இருப்பதற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும், அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஏறக்குறைய 10 மேற்பட்ட ஆய்வுக் கூட்டங்கள் உயரதிகாரிகளை கொண்டு நடத்தி பல்வேறு அறிவுரைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு அதே போன்று தொடர் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு பொதுமக்கள் அரசு எடுத்த நடவடிக்கை முழுமையாக மக்களை கிராம அளவில் வந்து போய் சென்றடைக்கிறது என்பது ஒரு நல்ல விஷயமாக இருக்கிற நிலையில், பொதுமக்களை பொறுத்தவரை நாம் இந்த தாக்கத்திலிருந்து நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலில் அரசின் அறிவுரைகளை வந்து கண்டிப்பாக நாம் வந்து பின்பற்ற வேண்டும். மாண்பு முதலமைச்சர் சொன்னது போல, வீட்டில் இருங்கள், விலகி இருங்கள், விழிப்போடு இருங்கள். எனவே இது ரொம்ப ரொம்ப மிக 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 அவசியமான ஒன்று. எனவே இது யாருக்காக இது சொல்லப்படுகின்றது, இது யாருக்காக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? நம் ஒவ்வொரு உயிரையும் அரசு காப்பாற்றுகின்ற அதை முயற்சி எடுக்கின்ற நிலையில் மக்கள் இதற்கு முழு அளவிலான ஒத்துழைப்பு தருவதன் மூலமே இதை நாம் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். நம்முடைய இந்திய நாட்டை பொறுத்தவரை பாரத பிரதமர் அவர்கள் அவ்வப்போது தொலைக்காட்சியில் தோன்றி பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவது குறித்து அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே அதே போன்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், உயர்மட்ட குழு, மூத்த அமைச்சர்கள், அதே போன்று மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள், அதே போன்று பல்வேறு குழுக்கள், ஒரு தலைமைச் செயலாளர் தலைமையில் கூட ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்கப்பட்டு அதுவும் பணி செய்கின்றது. அத்தியாவசிய பொருட்களை பொறுத்தவரை வந்து தங்கு தடை இல்லாமல் கிடைப்பதற்கு வேண்டிய அத்தனை நடவடிக்கையுமே எடுப்பதற்கு ஒரு உயர்மட்ட அளவிலான ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு, 9 பேர் கொண்ட குழு கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்போது பொதுமக்கள் பொறுத்தவரை முழுமையாக அறிவுரைகளை பின்பற்றுவது மூலம்தான், என்னென்று சொன்னால் இந்தியா வந்து பல சேலஞ்சை நம்ம வந்து சந்திச்சிருக்கோம். பல பின்னோக்கி பார்க்க போனால் ஒழிக்க முடியாத இருந்த ஸ்மால் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய பெரியம்மை ஒழிக்க முடியாது என்று சொன்ன அந்த ஒரு விஷயத்தை நாம் இந்தியா ஒழித்தோம். அதே போன்று இன்னொன்று போலி என்று சொல்லக்கூடிய இளம்பிள்ளைவாதம், இதெல்லாம் நாம் வந்து ஒரு சவாலாக எடுத்து இந்தியாவிலே நாம் ஒழித்து கட்டினோம். எனவே நிச்சயமாக இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்வதற்கு அத்தனை வந்து திறன் படைத்திருக்கிற நிலையில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிர்கொல்லி. இது ஏன்னா எதிரே ஒரு எதிரியை நாம் வந்து பார்த்துட முடியும், ஆனால் கண்ணுக்கு தெரியாத இந்த கோவிட் வைரஸை யாரும் பார்க்க முடியாது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை முழுமையாக மக்கள் வந்து ஒத்துழைப்பினால் சோசியல் டிஸ்டன்ஸ், அதாவது விலகி ஒரு கிட்டத்தட்ட 3 அளவுக்கு ஒவ்வொரு விலகி இருப்பதன் மூலமே நிச்சயமாக இதை நாம் வந்து இந்த 3rd கட்டத்துக்கு போகாமல் இருப்பதற்கு தடுக்க முடியும். எனவே அரசை பொறுத்தவரை வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் வந்து ஏறக்குறைய வந்து அத்தியாவசிய பொருள் மட்டுமில்லை ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஒரு 3,850 கோடி ரூபாய் வந்து எல்லாம் வந்து இந்த உணவு, அதாவது அரிசி வாங்குகின்ற அத்தனை அட்டைகளுக்கு வந்து நிவாரணம் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். மத்திய அரசும் கூட வந்து இந்த கோவிட் வைரஸ் தாக்கத்தினால் இந்திய பாதிப்புக்கு பொருளாதார ரீதியாக வந்து எந்த விதத்திலும் சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட வந்து 175,000 கோடி ரூபாய்க்கு அளவிற்கு வந்து சலுகைகள் வழங்கியிருக்கின்றது. எனவே அந்த நிலையில் வந்து மக்கள் வந்து எதற்கும் வந்து கவலைப்பட தேவையில்லை. எனவே அவர்கள் செய்ய வேண்டியது அரசின் அறிவுரைகள் அவ்வப்போது அதை வந்து முழுமையாக கடைபிடித்தாலே நிச்சயமாக நாம் வந்து இந்த கோவிட் வைரஸை நாம் நிச்சயமாக எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்பது எல்லோருடைய கருத்து. அதுவும் சென்னை மாநகராட்சி பொறுத்தவரையில் வந்து இப்போ வந்து கட்டுப்பாட்டு அறை வந்து இங்கே திறந்துபட்டிருக்கு. இந்த கட்டுப்பாட்டு அறையை பொறுத்தவரையில் பொதுமக்கள் வந்து கொரோனா வைரஸ் நோய் தொற்று தொடர்பான சந்தேகங்கள் வந்து 24 மணி நேரம் வந்து இந்த சந்தேகத்தை வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்காக ஒரு தொலைபேசி எண் வந்து கொடுக்கப்பட்டிருந்த ஹெல்ப்லைன் 0444-2538-4520. மறுபடியும் சொல்கிறேன், 0444-2538-4520 என்ற சிறப்பு எண் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிறப்பு எண்ணுக்கு
இதுவரையில் வந்து இந்த மருத்துவ தகவல் கேட்டு அழைப்பது மட்டும் கிட்டத்தட்ட வந்து 2000 அழைப்புகள் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து விழிப்புணர்வு வந்து அதிகமாக வந்து பெற்றிருக்கிறது தான் நிச்சயமாக வந்து இதை உணர்த்துது. அதே போன்று இந்த தன்னார்வலர்கள் தொடர்பான அழைப்புகள், சில தன்னார்வலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்ககிட்ட இந்த எக்யூப்மெண்ட் இருக்குது, இந்த எக்யூப்மெண்ட் இருக்குது, இதை வந்து மாநகராட்சி நீங்கள் வந்து வாங்கிட்டு தரமானதுதான் வாங்கி அதை நீங்கள் பொதுமக்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வந்து அவங்களே நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்லைன் கொடுத்து 0444253840 மறுபடியும் சொல்கிறேன், 0444253840 என்ற 24 மணி நேரம் இயங்கக்கூடிய தொலைபேசி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. இந்த எண்ணிற்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 4033 தன்னார்வலர்கள் அவர்கள் வந்து 318 அரசு தன்னார்வ நிறுவனம் வந்து இதுவரை அழைப்புக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி தேவையான மெட்டீரியல்ஸ் எங்ககிட்ட இருந்தால் ஒரு சமூக மனப்பான்மையோடு இந்த நேரத்தில் நாங்கள் வந்து அரசோட ஒத்துழைக்கிற சொல்லி அதை எக்யூப்மெண்ட்ஸு இந்த மாதிரி மாஸ்க்கு மற்ற எது இருக்கோ அவங்க வந்து கொடுத்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்லைன் கொடுத்துருக்கு. இந்த குவாரண்டைன் பண்ணுறது முக்கியம். இதில் என்னென்ன முக்கியமாக மூணு விஷயம் நம்ம பார்க்கணும். இதில் அதாவது அடையாளம் காணுது, கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சஸ்பிஷன் வந்து அடையாளம் காண்றது, அடையாளம் காண்றது வந்து தனிமைப்படுத்துது, செப்பரேட் பண்ணுறது, செப்பரேட் பண்ணிட்டால் மட்டும் போதாது, அவங்களுக்கு வந்து மருத்துவ உதவி என்பது அளித்தல். ஸோ இதை மூணுமே வந்து ரொம்ப வந்து முக்கியமான விஷயமாக நம்ம வந்து கருதுகிறோம்.